கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பல அரசு பணிகளில் நம்ம உரிமை பெறக்கூடிய நமக்கு எங்கேயுமே வந்து தமிழர்களுக்கு வந்து அங்கே வழங்கப்படுறதே கிடையாது. ஆனால் நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க எங்கேருந்தோ இருக்கிறவங்க எப்படியெல்லாம் வராங்க, ஸோ அந்த உரிமைகள் எல்லாமே பறிக்கப்பட்டுட்டே இருக்கு. இது எல்லாமே ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. இது எப்போ இந்த மாதிரி நிலை மாறும்னு நினைக்கிறீங்க? இந்த ஆட்சியாளர்கள் என்பவர்கள் யாருன்னாக்க, திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் டெல்லிக்கு கங்காணி வேலை பார்த்து அவன் அனுமதிக்கிற அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதில் அந்த சிற்றதிகாரத்தை குற்றவலை அந்த குற்றதிகாரத்தை சிற்றதிகாரம் இருக்குல்ல, ஒரு ஒரு இப்போ தேயிலை தோட்டத்தில் கங்காணி இருப்பான்ல, அவன் எஜமானன் வெள்ளக்காரன் தேயிலை தோட்டத்தில் அப்போ அந்த காலத்தில், அவனுக்கு கீழே நம்மளால ஒருத்தனை கங்காணி வச்சுருப்பான். அந்த கங்காணியில் ஒரு சாட்டை இருக்கும் தேயிலை தோட்டத்தில், யார் நம்மளால அடிப்பான், அப்படி போடுறா அப்படி போடுற ஆம்பளை பொம்பளை அடிப்பான், அவன் பெரிய அதிகாரி நினச்சிக்குவான், வெள்ளக்காரமே நினச்சிக்குவான் அந்த கங்காணிப்பைய. அந்த மாதிரி ஆட்சி மாநில ஆட்சி அதில் அந்த மாதிரி கட்சிகள் திமுக அதிமுகலாம் கங்காணி கட்சிகள், அவன் கொடுக்குற அந்த அதிகாரத்தை அவன் அனுமதிக்கிற அதிகாரத்தை இருந்துக்கிட்டு நம்ம அதை செய்வோம் இதை செய்வோம்னு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியலாக இருக்குது. அதனால் அவங்க வந்து மொழி இன பெருமிதங்கள் அவங்க கிடையாது. இப்போ நான் வந்து பெருமிதமாக நினைக்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம வந்து கரிகால் சோழனுடைய பரம்பரைப்பா, நம்ம வந்து ஆரிய படை கடந்த நெடுஞ்செழிய பாண்டியனுடைய பரம்பரை. ஆமாம், அந்த காலத்தில் ஜாதி கிடையாது, ஒன்றும் கிடையாது, தமிழன் தான், தமிழ் இனம் குருதி ஒன்று தான். அப்போ பிற்கால ஆரியர்கள் வந்து தான் இந்த வர்ணாசிரம தர்மம் வந்து நம்ம போயிட்டோம். நம்ம மொழி பாண்டிய நெடுஞ்செழியன் பேசுகிற மொழி, பேராசான் திருவள்ளூர் பேசுகிற மொழி, நம்ம பேர மொழி ஒன்று மொழி, நம்மெல்லாம் ஒன்று ஒரு குருதி அப்படின்னு நமக்கு ஒரு பெருமித உணர்வு இருக்குது. இந்த பெருமிதம் வாய்ந்த ஒரு இனம், 5000 ஆண்டுகளுக்கு முன்னே சொந்த ஆட்சி பண்ண ஒரு இனம் ஒரு டெல்லிக்கு வந்து அடிமையாக போயிடுச்சு. முதல்ல லண்டனுக்கு அடிமையாக இருந்துச்சு, அப்புறம் டெல்லிக்கு இப்போ அடிமையாக இருக்குது. இப்படி போயிடுச்சேன்னு நெஞ்சு குறுகுறுக்கிறது யாருக்கு இருக்கும்? இனப்பெருமித உணர்வு வரலாற்றுகிறது யார் ரத்தமும் அவன் ரத்தமும் ஒன்று தான்ப்பா. சோழன் நலங்கிள்ளி ரத்தமும் மணியரசன் ரத்தமும் ஒன்று தான், சரவணன் ரத்தமும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு இருக்கும். அது இல்லை, எனக்கு இந்த பதவி கொடுத்துட்டான், எனக்கு எஸ்பி சல்யூட் அடிக்கிறாரு, எனக்கு ஐஜி சல்யூட் அடிக்கிறாரு, அது போதும் என்று சிற்றதிகார சுயநல கூட்டம் இருக்குல்ல, தன் குடும்பம் தன்னளவில் பார்த்துங்க. அது நம்ம இனம்னு பார்க்கும்போது இது மாதிரி இழிவாக நம்ம இனத்தை வச்சுருக்கானே, நம்ம மொழி எப்படி வச்சுருக்கானே, இங்கே வந்து ஆக்கிரமிக்கிறானே அடுத்த இனத்துக்கானே என்று வரும். இவர்களுக்கு அது பற்றி கவலை இல்லை, இருக்கிற வரைக்கும் சுரண்டிக்குவோம், அந்த அந்த சின்ன அதிகாரம் போவோம், அப்படி தலைவருங்கிறான் பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அந்த அளவுக்கு பெரியதாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த நீங்கள் சொல்லிங்கள அந்த மொழி அழிஞ்சா இதாகும்ட்டு, மொழி இனம் தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு, யாரும் உருவாக்குறதில்லை. உலகம் ஒன்று தான், உலகம் ஒன்று தான், ஆனால் பல இனங்கள் பல தேசங்களின் தொகுப்பு, அது பல வகையான மனிதர்களின் தொகுப்பு. அது இது வந்து இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மாசுகாப்பட கட்டுப்பாடெல்லாம் சொல்லுவோம். மொழியே இயற்கையை தான், யார் உருவாக்குனது? இதை காலப்போக்கில் அது இயற்கையாக அப்படியே உருவாயிருக்கு, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. இனம் நம்ம என்ன திட்டமிட்டு உருவாக்கிறதா? எப்போ உருவாகிருக்கிறது இருக்குது. நம்ம அடுத்தவங்கள யாரையும் இழிவாக்கிறது கூடாது. நமக்குள்ள ஒரு இனம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு இனம் இருக்குது, அவ்வளோதான். அது இயற்கை படைப்பு. நமக்கு ஒரு தாயகம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு தாயகம் இருக்குது. இந்த தாயகம் நம்ம காலத்தில் அழிஞ்சு போயிடுவோம் இருக்குது. இந்திக்காரன் நிறையா வந்து குவிகிறாங்க, வெளிநாட்டுக்கார வெளி மாநிலத்துக்காரன் தான் அதிகமாக இருக்கிறான். மத்திய அரசு அவன் ஒரு தொழிற்சாலையும் 90% வடநாட்டுக்காரனையும் வெளி மாநிலத்தை சேர்க்குறான். தொடர் வண்டி துறையாக இருந்தாலும் சரி, வங்கிகளாக இருக்கட்டும், அல்லது வருமான வரி, ஜிஎஸ்டி அலுவலகங்கள் எல்லாத்துலேயும் அதான் செய்கிறாங்க. இந்த நிலைமை நீடிச்சா அந்த 10-15 ஆண்டில் அவங்க மக்கள் தொகை நம்ம மக்கள் தொகையோட அதிகமாக இருக்கும், அல்லது நம்ம சமமாக இருந்துடும். அப்போ வந்து இது தமிழர் தாயகமாக இருக்காது. இது நீங்கள் தமிழை மட்டுமா இருக்கிறீங்கன்னு கேட்பான். இப்போவே சில பேர் கேட்குறாங்க, இப்போ தமிழை மட்டுமா இருக்க அப்படின்னு கேட்குறான். அந்த மாதிரி அழிஞ்சு போயிடுமே என்ற அச்சம், அந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு இந்த தலைவர்கள் கிடையாது. இன்றைக்கு என்ன கிடைக்கும், அடுத்த தேர்தலில் எனக்கு எம்எல்ஏ வந்தால் போதும், எனக்கு ஒரு மினிஸ்டர் வந்தால் போதும், எனக்கு ஒரு முதலமைச்சர் வந்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இவர்கள். எனவே இதுக்கு மாற்றாக தான் நம்ம உருவாக்கணும்னு சொல்கிறோம். மாற்றாக தான் சமூக ரேடிக்கலைஸ் ஆகணும், அடிப்படையே ஒரு மறுவார்ப்பு செய்யணும் நம்ம தமிழன் தமிழச்சியை. எல்லோரும் வந்துட மாட்டாங்க, 100க்கு 100, 100க்கு 10 விழுக்காடு 15 விழுக்காடு வந்தால் போதும், மாற்றத்தை உண்டாக்கிடலாம்.